ரெண்டு பாக்டீரியாவிலேருந்து மூணு விதமான ஜீன். அந்த ஜீனுக்கு அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார், பர்சி, பர்ஸ்டார் அப்படின்னு மூணு விதமான இருக்குது. இதில் இந்த பர்சி அண்ட் பர்ஸ்டார் அப்படிங்கிற இந்த இரண்டு ஜீன் என்ன பண்ணுதுன்னா, கடுகில் இருக்கக்கூடிய ஆண் தன்மை முழுமையாக நீக்குது. ஆண் தன்மையை நீக்கி அது பெண்ணாகும். ஏன்னா கடுகுக்கு என்ன ஒரு குணாதிசயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் பாலினேஷன் செய்யும், சுயமாக மகரந்த சேர்க்கையும் செய்யும், அதே நேரத்தில் அயல் மகரந்த சேர்க்கையும் செய்யும். அந்த தன்மையை நீக்குது அது. அது அதில் இருக்கக்கூடிய அந்த ஆண் தன்மை, ஒரு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தன்மையும் இருக்கும் பெண் தன்மையும் இருக்கும். ஸோ செல்ஃப் பாலினேஷன் செஞ்சுக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் கூடிய ஆண் தன்மையை நீக்கிட்டு பெண் தன்மையை அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ அதன் மூலமாக மகசூல் அதிகம் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய தியரி. இது வந்து இயற்கைக்கு விரோதமானதா? ஆமாம், ஒரு செடியினுடைய இயல்பான குணத்தை நீங்கள் வந்து மாற்றுறீங்க, மாற்றி நடத்துறீங்க அப்படிங்கிறது ஒரு இயற்கைக்கு எதிர்முறையான. கூடுதலாக இன்னொன்று பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது ஜீன் அதுக்கு சேர்க்குறாங்க அப்படின்னா, அது மேல் தெளிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிக்கு எதிரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவரை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான டாலரன்ஸ்க்கான ஒரு ஜீனை உள்ளே சேர்க்குறாங்க. அப்போ இந்த மூன்று விதமான ஜீனை சேர்த்து நீங்கள் ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்குறீங்க.